வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெஸ்ட் பெங்கால் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நமக்கு ரெடி பண்ணி தர்றவர் நம்மளோட வெஸ்ட் பெங்கால் குக்கு தாங்க, குக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி தான் புதுசாக நார்த் இந்தியாவிலேருந்து குக்கை இறக்கியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெயை ஊற்றி பட்டவத்தில் போட்டு வறுத்துக்கலாம். அது கூட மசாலா இலை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்ச நஞ்சம் இருக்க பூண்டையும் நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட தனியா பவுடர் போட்டுக்கலாம். தனி மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்காக. போட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கி வச்சுருந்த சிக்கனை இந்த மசாலா கூட போட்டு கிண்டிக்கலாம். மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நாலு பரட்டிக்கலாம். பரட்டுறதை எல்லா அங்கிலிருந்து நல்லா வீடியோ எடுத்துக்கலாம். அவங்க எப்போ பார்த்தாலும் கதவை அடைச்சடைச்சு வச்சுக்கிறாங்க. சீஸ் பாருங்கள், கலர் நல்லா எப்படி மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக தெரியுதுன்னு. அந்த ஃப்ளேவரில் ஆவி பறக்கிறத பாருங்களேன் சிக்கன்லேருந்து. இதை நல்லா ரசிச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு இது சிக்கனா இல்லை பொட்டேட்டோவான்ற அளவுக்கு நல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அதில் பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி அஞ்சு மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாயை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் தக்காளியை எடுத்து நாலாக கீறி அஞ்சாறு தக்காளியை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லியை பொடுசு பொடுசாக நறுக்கி சிக்கனில் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கலாம். கடைசியாக நமக்கு நார்த் இந்தியன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.